Hi kutties, welcome back to our channel Kids Lover Majitha. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதை: கலைமானின் அழகும் ஆபத்தும். ஒரு நாள் ஒரு கலைமான் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. உடனே பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேடி பார்த்துச்சு. அப்ப தூரத்துல இருந்த ஒரு குளத்தை பார்த்து அதுல போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த மானோட பிம்பம் அந்த தண்ணில தெரிஞ்சுச்சு. அந்த பிம்பத்தை பார்த்த மானுக்கு, அடடா நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு தனக்குத்தானே கேட்டுக்குச்சு. அதோட கொம்போட அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. மான் அப்படியே குனிஞ்சு தன்னோட காலை பார்த்துச்சு. என்னடா இது, எனக்கு அவ்வளவு அழகா கொம்பு கொடுத்த கடவுள் இந்த காலை மட்டும் அசிங்கமா படைச்சிட்டாரேன்னு வருத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த பக்கமா வந்த புலி அந்த மானை பார்த்துருச்சு. உடனே அந்த மானை பிடிச்சு திங்க ஓடி வந்துருச்சு. புலி வரத பார்த்த மான் உயிரை காப்பாத்திக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சது. அப்ப அந்த மானோட கொம்பு காட்டுல இருந்த ஒரு செடியில மாட்டிக்கிச்சு. அப்பதான் அந்த மானுக்கு புரிஞ்சுது, அழகு எப்போதும் ஆபத்து தான். அழகு இல்லாட்டியும் நான் ஓடி தப்பிக்க பயன்பட்ட என் கால்களை எனக்கு கொடுத்த கடவுளை பழிச்ச எனக்கு சரியான தண்டனை கிடைச்சதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. பின்னாடியே துரத்திட்டு வந்த புலி அந்த மானை பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. மானோட கால்கள் அழகா இல்லாட்டியும் அது ஓடி தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சுது. ஆனா அழகா இருந்த அதனுடைய கொம்பு அதை மாத்தி விட்டுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? அழகு எப்போதும் ஆபத்து தான். நம்ம வாழ்க்கையில அழகு ஒரு பக்கம் தான் தவிர அழகே வாழ்க்கையில. ஓகே குட்டீஸ், என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை பாக்குறேன்.